வணக்கம் நண்பர்களே. இந்திய விடுதலை போராட்டம், இப்போது இதுவரை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது எப்படி பார்த்தோம், பல்வேறு அமைப்புகள் ரீதியாகவும் பல்வேறு தனிநபர்களும் இந்திய ஆங்கிலேய அரசாங்கத்தை எப்படி எதிர்த்து போராடினாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இப்போ போன வாரத்துலேருந்து 2-3 வாரமாக என்ன பார்க்குறோம் பாருங்கள், அதே நேரத்தில் ஆங்கிலேய அரசு எப்படி செயல்பட்டது அப்படின்ற ஒரு கோணம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம பார்த்தே ஆகணும். அதாவது ஆங்கிலேயர்கள், குறிப்பாக ஆங்கிலேயர்கள், ஐரோப்பியர்கள் 1498 தான் முதல்ல இந்தியாவுக்குள்ளே வராங்கன்றதையும் பார்த்தோம். அப்படி இருக்கிற கட்டத்தில் இந்தியாவோட ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஆட்சி அமைப்புன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதுதான் நிஜம், எந்த விதமான ஒரு ஒழுங்கும் கிடையாது. அங்கங்கே அங்கங்கே குட்டி குட்டியாக அரசர்கள், அவங்க வச்சது தான் சட்டம், அங்கங்கே கிராமங்கள், பஞ்சாயத்து, பஞ்சாயத்தில் அந்த பஞ்சாயத்து தலைவர் வச்சது தான் சட்டம். அதாவது உயர் சாதியினரும் மேல்தட்டு மக்களும் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் நாட்டோட ஆட்சி சட்டத்திட்டம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதாவது வலுத்தவன் நினைத்தால் என்ன வேணால் பண்ணலாம், ஏழை எளிய மக்கள் தீண்டாமை மனம் போன்ற பல்வேறு கொடுமைகளுக்கும் ஆளாகி, அது இல்லாமல் அடக்குமுறைகள், அடி உதனு பல்வேறு துன்பங்களில் தான் மக்கள் இருந்தாங்களே தவிர பெருசாக அப்படியே சுபிக்ஷமாக இருந்தாங்கன்றதெல்லாம் கிடையாது. இவங்க நமக்கு கட்டமைக்க விரும்புகிறதே என்னென்னா, அதுக்கு முன்னாடிலாம் நம்ம எப்படியோ அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோன்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. 15ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இருந்து பார்த்தோம்னா மொத்த இந்தியாலேயும் ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆட்சி முறை எதுவுமே கிடையாது, உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் 1526 முதலாம் பாணிபட் யுத்தம் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்குது. ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள், அதான் இஸ்லாமியர் இந்துக்கள் சண்டை இது அதுன்னு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. முகலாய மன்னர்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆட்சி அமைப்பை ஒரு நெறிமுறைக்கு லைட்டாக கொண்டு வராங்க. லைட்டானா வரி வசூலுக்கு மட்டும்தான் அது பயன்பட்டுச்சு. மன்சப்தாரி சிஸ்டம் அப்படின்றது வரி வசூலுக்காக மட்டும் பயன்பட்டுச்சே தவிர தனி மனிதர்களுக்குன்னு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது, எந்தவித சட்டத்திட்டங்களுமே கிடையாதுன்னு வச்சுங்க. ஐரோப்பியர்கள் வந்ததுக்கப்புறம், அதாவது ஆங்கிலேயர்கள் 1620 அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட பகுதிகளுக்கு மட்டும் அவங்களா சில சட்டத்திட்டங்களை உருவாக்கிக்கிறாங்க. எப்படி, ஏன்னா இங்கே வந்து இந்த ஆங்கிலேய கம்பெனின்றது வந்து நேரடியாக தலைவர் யாரும் கிடையாது. அப்போது இதுக்குன்னு இந்தந்த ஆட்கள் இப்படி தான் செயல்படணும், அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சில சட்டத்திட்டங்களை உருவாக்குறாங்க. அந்த சட்டத்திட்டங்கள் ஆரம்பத்தில் அந்த கம்பெனிக்கு பயன்படுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1750 ஆரம்பித்து ஒரே சண்டை, அது வேற வெறுமனா ஒரு 100 வச்சுப்போம். 1630 ஒரு 100 கணக்கு போட்டோம்னா ஒரு 1750 வரை வெறும் வியாபாரம் மட்டும் பார்த்து கொண்டு இருப்பவர்கள். அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற அரசு அமைப்புக்கு உள்ளே நுழையிறாங்க. ஏன்னா இவங்க வரும்போது முகலாய சாம்ராஜ்யம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, யார், ஜஹாங்கீர் பீரியடு. அப்போ இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. 1750 அப்புறம் பார்த்திங்கன்னா என்னாயிடுச்சு, முகலாய சாம்ராஜ்யம் வீக் ஆகிடுச்சு. வீக் ஆகும்போது என்னாகுது, அங்கங்கே இருக்கிற நவாபெல்லாம் ஒவ்வொருத்தரும் தலையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த நவாபுகளுக்கு நடுவில் சண்டை, இது இப்படியே இன்னொரு 100 ஓடுது. அப்படியே இன்னொரு 100, அதாவது 3 பிரிச்சிடலாங்க. முதல் 100, 2வது 100, 3வது 100. முதல் 100 வெறும் வியாபாரம் மட்டும் பார்க்குறாங்க, 2வது 100 ஆட்சிகளில் தலையிட்டு ஆட்சியை பூரா அவங்க கையில் எடுக்கிறாங்க. 3வது 100 இந்த கம்பெனியை கலைச்சிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக ஆட்சி செய்யுது. இவ்வளோ தான் மொத்தமே ஆங்கிலேயரோட வரலாறுன்னு நம்ம பிரித்து பார்க்கலாம், 300. அப்போ இங்கே என்ன நடக்குது, 1833 முதல்லையே சட்டங்கள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போவே கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேற்பட்ட இந்தியா கம்பெனி ஆட்சிக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் 1-2, 1-2, 3 அப்பப்போ மாட்டிக்கிட்டு இருக்குது. மற்ற எல்லாருமே கம்பெனியை வந்து தங்களுடைய அதிகார தலைமையாகவே ஏற்றுக்கிறதுக்கு ரெடின்ட்டாங்க. இப்போ திருவிதாங்கூர்லாம் வந்து நேரடியான ஆட்சிக்கு போகலைன்னா கூட இங்கே இருக்க ஒரு கவர்னர் அங்கே இருப்பார், அந்த கவர்னர் சொல்கிற இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் அவங்களும் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கிறப்போ அதாவது 1833 முதல்ல ஒரு தடவை, அதுக்கப்புறம் 62 ஒரு தடவை, அப்புறம் 1897
மூன்று தடவை கிட்டத்தட்ட இந்த அரசியல் ஆட்சி அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேறு வேறு மாற்றங்களெல்லாம் கொண்டு வராங்க. அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இதை முதல்ல ஒரு வடிவத்துக்கு வந்தது எப்போ வந்தது, ஒரு சரியான வடிவத்துக்கு எப்போ வருதுன்னா 1905. அப்போ தான் இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அதுக்கு ஒரு பில்லை பாஸ் பண்ணி பல்வேறு பிரதிநிதிகள்லாம் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. இது கூட சரியான அமைப்பாக முழுமையான ஒரு அமைப்பாக இருக்கலை. 1919 அதாவது முதல் உலக யுத்தம் முடிந்த பிறகு மோன்டேக் செம்ஸ்ஃபோர்ட் அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், அவங்க தான் அந்த ஒரு ஆட்சி அமைப்பு முறையை கொண்டாடுறாங்க. அதுக்கு பேர் டைரார்கி. இதன் மூலமாக என்ன செய்யணும், இந்திய மக்களை உள்ளே கொண்டு வருவோம், இந்திய மக்களை வேலைக்கெல்லாம் சேர்ப்போம். அதுக்கு முன்னாடி வேலைக்கே சேர்க்கலைன்னு வச்சிங்களேன், வேலைக்கு சேர்த்தது எங்கே அப்படின்னா வெறும் சிப்பாய் இந்த மாதிரி விஷயங்கள் படைகள் இதுக்கு மட்டும்தான். முக்கியமான பதவிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஒரு நீதிபதி, ஒரு கலெக்டர், இந்த மாதிரி போஸ்ட்டுகள்லாம் அது வேறு சேர்க்கவே இல்லை இந்தியர்களை. அதுக்கப்புறம் தான் இந்தியர்களை சேர்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த டைரார்கி சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று, அப்போ இருந்த அதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான், அது வந்து யூனியன் கவர்மெண்ட் கிடையாது, இப்போ தான் யூனியன் கவர்மெண்ட்டு. அப்போ இருந்ததோட பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். சென்ட்ராக ஒரு டெல்லியில் ஒரு கவர்னர் ஜென்ரலை உட்கார், முதல்ல கல்கத்தாவில் இருந்தாங்க, அப்புறமா அங்கேருந்து டெல்லிக்கு மாற்றிடுறாங்க, ஒரு கவர்னர் ஜென்ரலை வச்சுக்கிறது, பல்வேறு மாநிலங்கள்லேயும் தனித்தனி கவர்னர்கள் இருப்பது, அங்கே சில செலக்டட் பீப்புளை மட்டும் உள்ளே சேர்க்கறது, அதாவது இஸ்லாமியர்கள் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்காக ஒரு 10 பேர், அப்புறம் இந்துக்களுக்கு ஒரு 10 பேர், சீக்கியர்களுக்கு ஒரு 10 பேர், இப்படியே ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேரை உள்ளே சேர்ப்போம் அப்படின்னு அந்த ஆட்களை எல்லாம் சேர்த்து வச்சு அவங்க அதன் மூலமாக இந்த மக்களுக்கு எந்த மாதிரி ஆட்சியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த டைரார்கி மெத்தட் வந்து இன்னும் 10 ஆண்டுகள் இருக்கட்டும், எப்படி இன்னொரு 10 ஆண்டுகள் இருக்கட்டும், இந்த 10 ஆண்டுகளில் எப்படி வருதுன்றதை பார்த்து 1929 ஏன்னா இப்போ 19 இதை ஆரம்பிக்கிறோம், 1929 வரை 10 ஆண்டுகள் இந்த ஆட்சி முறை இருக்கட்டும், இந்த ஆட்சியின் முறையின் மூலமாக அந்தந்த பகுதிகளில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் வருதுன்னு பார்த்து அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்த டைரார்கி சிஸ்டத்தில் தான் நம்ம ஏற்கனவே நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், 1920களில் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியோட ஆட்சியை கையில் பிடிச்சது அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். அவங்க அதுக்கு அந்த பீரியடில் தான் நிறைய பள்ளிகளை திறந்தாங்க, அந்த பள்ளிகளை தான் பின்னாடி ராஜாஜி வந்து இழுத்து மூடினாருங்க, பல பள்ளிகளை திறக்கிறாங்க, அந்த பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வராங்க. திட்டங்களை தானே கொண்டு வந்தாங்க, அந்த திட்டத்துக்கு காசெல்லாம் வந்து இங்கிலீஷ்காரன் கவர்மெண்ட்டு கொடுக்கல, இங்கிலீஷ் கவர்மெண்ட்டில் வந்து பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த திட்டத்துக்கு உடனே சூப்பர் அப்படின்னு சொல்லி வரி பணத்துலேருந்து எடுத்து தான் கொடுக்கலாங்க. இவங்க தான் பணம் ரெடி பண்ணி தங்களுடைய சொந்த பணம் இல்லை ஃபண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த பணங்களை வச்சு தான் கல்வியெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த டைரார்கி சிஸ்டமில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும், நம்ம கவனிக்க தவறுவது, இந்த டைரார்கி சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்குது, அதே நேரத்தில் ஓரளவு அதிகாரம் கொண்ட மாநில அரசுகள் அங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்றாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாரு காங்கிரஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதை எதிர்த்தாங்க, இந்த டைரார்கின்ற முறையே தப்பு, மாநிலங்களுக்கு நிறைய அதிகாரம் வேணும், சென்ட்ரல்லையே நீங்களே எல்லா அதிகாரத்தையும் வச்சுக்கூடாது அப்படின்னாங்க. முதல்ல அப்படி சொன்னால் அதே வாய் தான் பின்னாடி நாரா வாயாக மாறிடுச்சு, மாறி என்ன சொல்லிச்சு, மொத்த அதிகாரத்தையும் சென்ட்ரலில் வச்சு என்கிட்ட கொடுத்துரு என்கிட்ட கொடுத்துருன்னு அப்புறம் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன். அதாவது இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்றத நாம் பார்க்கக்கூடிய பார்வை பள்ளிகளில் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ அவன் வந்து நம்மளை போட்டு அமுக்க அமுக்குன்னு அமுக்கிற மாதிரியும், நம்ம போட்டு அடி வாங்கி செத்து சுண்ணாம்பான மாதிரியும், அதுக்கப்புறம் காந்தி போன்ற தலைவர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணி இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரியும் நமக்கு மண்டையில் கட்டமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை, அதுதான் விஷயம். அப்போ உண்மையாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1857 வரை 1857 வரை இவங்க நிறைய மாற்றங்களெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க சமூகத்தில். என்ன மாதிரி மாற்றங்கள், பெண்கள் படிக்கலாம்,
பெண்களுக்கு வேணால் இன்னொரு திருமணம் செய்து வைங்க, புருஷன் சேர்த்துட்டான்னு நெருப்பில் போட்டு கொளுத்தாதீங்க, சரியா? இதை மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க வந்து தலையிட்டு இதெல்லாம் மனித தன்மையாகவே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த மாற்றங்களெல்லாம் கொண்டாடுறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நான் சொல்கிறது எப்படின்னா 1700களிலலாம் முதல்ல போய் இந்த கிழக்கிந்திய கம்பெனி படைகளில் வேலைக்கு சேர்ந்தது யார் தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். இன்றைக்கி பட்டியலின மக்கள்னு சொல்கிறோமே, அவங்க தான் முதல்ல போய் அந்த படைகளில் வேலைக்கு சேர்றாங்க. ஏன்னா இங்கே ஊருக்குள்ளே ஒருத்தரும் மதிக்க மாட்டேறான், மதிக்க மாட்டேன்றதை விட தெருவிலேயே நடமாட விட மாட்டேறான். கரெக்டாக இந்த தெருக்குள்ளே வராத, அந்த தெருக்குள்ளே வராத, அந்த தண்ணியை குடிக்காத, இந்த கோயிலுக்குள்ளே வராத, கோயில் பா சாமிக்கு முன்னம்னா தூரமாக நின்று கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுக்கோ, இப்படிலாம் சொல்லி அவனை போட்டு ஒடுக்கி வைக்கும்போது ஒருத்தங்க இங்கே இந்த ஒடுக்குமுறையை செய்யக்கூடிய இந்த பார்ப்பனர்களும் இந்த உயர் சாதியினரையும் விட இன்னும் நல்ல கலராக இருக்கான், இன்னும் நல்ல உயரமாக இருக்கான், அவங்கெல்லாம் இவனை பார்த்து பயப்படுறாங்க. அதான் என்ன நடக்குது, ஆங்கிலேயரை பார்த்து இவ்வளோ நாள் வந்து இவங்க வந்து ஊரில் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, இவங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை ஆதிக்க சாதியினர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அவன்லாம் வந்து இங்கிலீஷ்காரனை பார்த்து பயப்படுறான். அவன் என்ன சொல்கிறான், வேலைக்கு எனக்கு வேலைக்கு ஆள் வேணும்ப்பா வரியா அப்படின்னு கேட்குறான். போனோம்னா காசு தரான். முதல் விஷயம், ஆச்சரியமான விஷயம் என்னென்னா காசு தரான். ஏன்னா இந்த மக்களுக்கு வந்து வேலை வாங்குவாங்களே தவிர காசு கொடுக்க மாட்டாங்க. இப்போவும் நிறைய பேர் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம், திராவிட இயக்கத்தை எதிர்ப்பு அப்படின்லாம் பேசிகிட்ருக்கிறவன் பூரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக என்ன சொல்லுவான், எவனும் வேலைக்கு வரமாட்டான், வேலைக்கு வருவான்டா, நீ காசு கொடுத்தாதானடா வருவான், நீ காசு கொடுக்காமையே பல வருஷமாக வேலை வாங்கிட்டுருக்க. அதாவது கேட்டால் சொல்லிடுறது, ஊர் பொதுவிலேருந்து நெல் கொடுத்துட்றோம் நாங்கள் அப்படிங்கிறது. இதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்குறேங்க. சின்ன வயசில் இந்த களக்காடு கிராமம்னு சொல்கிற பார்த்தீங்களா, அங்கே வந்து என்னென்னா நாவிதர்னு ஒருத்தர் இருப்பார், முடி வெட்டோன்னா இவங்க சொல்லி யார்ட்டையாக சொல்லி அனுப்புவாங்க, அவர் வந்து முடி வெட்டிட்டு போவார். முடி வெட்டினோடனே என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு பின்னாடி, ஏன்னா இவங்கெல்லாம் நான் சொல்கிறது எங்கள் தாத்தாவே தான் சொல்கிறேன், இவர் என்னவோ பெரிய வசந்த சாதி மாதிரியும் அவர் அந்த வித்தியாசம்லாம் பார்க்கல, ஆனாலும் அந்த ஊரில் அப்படி தான் பழக்கம் இருந்தது, எல்லா வீடுகளையும் அப்படி தான் நடக்கும். வருவாங்க, முடி வெட்டுவாங்க, முடி வெட்டினோடனே பின்னாடி போனால் சாப்பாடு போடுவாங்க, அவர் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவார். அப்புறம் என்னங்க பண்ணுவார்னா, பட் டெய்லி முடி வெட்ட ஆள் வேணும்லாங்க, டெய்லி அங்கே போகிற இடத்துல முடி வெட்டுவார், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவார். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அறுவடை பண்ணுவாங்கள்ல, அப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரக்கான் நெல்லோ கொடுப்பாங்க, அந்த நெல் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் அதை அவிச்சு குத்தி அரிசி ஆக்கி அதை அதுதான் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு உள்ள விஷயம்னு வச்சிங்களேன். நாவிதர்லேருந்து வண்ணான்லேருந்து எல்லாருக்குமே இப்படி தான் இவனுக்கு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. மொதல் முதல்ல இவங்க பார்க்குறாங்க என்னென்னா, ஒருத்தன் இருக்காங்க, எவன்லாம் நம்மளை மிரட்டினானோ அவெல்லாம் வந்து ஒருத்தனை பார்த்து மிரண்டு போய் உட்காந்துருக்கான், அவன் என்னடானா காசு தரேன்றான். ஏய், துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வரடா போடா. ஓகே சார், எடுத்துகிட்டு போயாச்சு. எவ்வளோ காசு வேணும்னு கேட்குறான். காசா, நம்மலாம் காசுன்னு ஒன்று வாங்கினதே இல்லையேன்னு அப்போ ஆச்சரியமாகி, முதலில் ரொம்ப ஒடுக்குமுறைக்கு ஆளான இந்த மக்கள் தான் போய் அவங்கள்ட்ட வேலைக்கு சேர்றாங்க. அது வந்து அது ஒரு பக்கம்னு வச்சுக்கிங்க. அதை பற்றி நம்ம ஜேம்ஸ் வேல்ஷ் என்பவரோட டைரி குறிப்பிலேருந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாளையக்காரர் வரலாறுல நம்ம அதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு வைங்களேன். என்ன நடக்குதுன்னா, அதுக்கு அடுத்த கட்டமாக மற்ற சாதிகாரன்லாம் பார்க்குறான், இவன் அவன்கிட்ட போனால் காசு கிடைக்குதுடா, மொத்தமாக பொருள்லாம் வாங்கிட்டு போகிறான். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய ஃபேக்ட்ரினா என்ன, ஒரு கோட்டையை கட்டி வைக்கிறான், ஒரு 50-60 பேர் உள்ளே வேலை பார்க்குறாங்க, அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு வேணும், சரி நெல்லா ஒரு 100 மூட்டை கொண்டு வா காசு தரேன்றான். எல்லாமே பல்க்கு பல்காக வாங்குறான்றப்போ நம்மளும் போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக போய் எல்லாம் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி கைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இல்லை ஒட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, முதல்ல போய் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வேலைக்கு சேர்ந்தாங்க பாருங்க, அவங்கள பூரா துரத்தி விட்டாங்க. ஆமாம், என்ன பண்ணாங்க, லான்ஸ்மேன் பயோனியர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான வேலைகள் இருக்குது ஆர்மியில். இந்த பயோனியர்னால் என்னென்னா, அவங்க தான் முன்னாடி போய் உழவு பார்த்துட்டு வர்றது. இந்த லான்ஸ்மேன்னா என்ன பண்ணுறதுனா, அவங்க தான் போய் பேரிகேடு கட்டுறது. பேரிகேடு கட்டுறதுன்னா என்னது, இவங்க போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட்டா அவன் அங்கேருந்து வந்து வெட்டுவான்ல, இல்லை அங்கேருந்து ஈட்டியை தூக்கி அடிப்பான்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சேவரு மாதிரி அவனை கட்டி அதுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது. இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் கடைசியாக எந்த வேலைக்கு தள்ளிட்டாங்க, இந்த மேல் ஜாதிக்காரன் பூரா ஆர்மியில் சேர்ந்துட்டாங்க. இவங்க சேர்ந்த உடனே அவங்கள பூரா அந்த வேலைக்கு போன்ட்டாங்க.
அந்த பயணியர் வேலை, லான்ஸ்மேன் வேலை, ஏன்னா என்ன சொல்கிறாங்க, அவங்க கூடலாம் நாங்கள் சமமாக உட்கார மாட்டோம் அப்படின்னு அட முடியாது. நிறைய பேர் வேலைக்கு முதல்ல கொஞ்சமாக வரும்போது கம்முன்னு இருந்திருப்பாங்க, நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்தவொடனே என்ன பண்ணுறது, அவனெல்லாம் வெளியே தள்ளு, அவங்க கூடலாம் சேர்ந்து நாங்கள் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனில் துரத்துறது. இந்த வேலை தான் பண்ணியிருக்காங்க ஆங்கிலேயர்கள். முடிந்த அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சதை அவங்க ஊரில் உள்ள கான்செப்ட் படி முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சமமாக நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சட்டத்திட்டங்கள் கொண்டு வருவோமா அப்படின்றது தான் அவனோட யோசனையாக இருந்தது. அதோட முதல் முன்னெடுப்பு தான் இந்த மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதை தொடர்ந்து உள்ள செய்திகளை அடுத்த வாரம் பார்ப்போம். புத்தகம் வாங்காத நண்பர்கள் உடனடியாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆர்டரை கொடுங்க. இன்னும் நாலு நாள் புக் ஃபேர் இருக்குது, கண்டிப்பாக புக் ஃபேருக்கு வந்துடுங்க. புக் ஃபேரில் தோழர் அமுதா ஸ்டாலில் இருக்கிறார், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். அப்படி வெளியூர் நண்பர்கள் உங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவே எங்களை தொடர்பு கொண்டு அந்த ஆர்டர் தாங்க. அடுத்த வாரம் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.